கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இருக்கிற டிமார்ட்க்கு ஷாப்பிங் போயிருந்தேன். இப்போ அந்த வீடியோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். நான் 2000 ருபீஸ்க்கு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். என்னென்ன பொருட்கள் வாங்கினேங்கிறத வீடியோட எண்டில் அதோடய கிளிப்பிங்ஸ் போடுறேன். டிமார்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஃப்ளோரில் மட்டும் இருந்தாலும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. செப்பல்ஸ், ஹேண்ட்பேக், லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக், அப்புறம் பென், பென்சில், நோட் புக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. மென்ஸ் வேரில் ஜீன்ஸ் பேண்ட், நார்மல் பேண்ட், டீஷர்ட், ஷர்ட், இந்த மாதிரி மென்ஸ் வேர் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதேமாதிரி லேடிஸ் வேரில் நைட்டி, சல்வார், குர்த்தி, அப்புறம் இன்னர் வேர்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு தேவையான டீஷர்ட்ஸ், பாபா சூட், ஃப்ராக், இந்த ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அப்புறமா இப்போ வின்டர் சீசனுங்கிறனால நிறைய ஜர்க்கின்ஸ், ஹுட் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது, மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. ஹுட்டு, ஜர்க்கினோட மெட்டீரியல் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு, நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ், கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறமா பிளாஸ்டிக் வேர், கிளாஸ் வேர், ஃபைபர் மெலமைன் பிளேட்ஸு, இந்த மாதிரி ஃபைபர் மெலமைன் டைனிங் ஐட்டம்ஸ் இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் மற்ற பக்கம் வாங்கினதோட இதோட டிமார்ட்டோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் நல்லாவே கம்மியாக இருந்தது. நிறைய ஐட்டம்ஸோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கின ப்ரைஸோட ஒரு 20% பக்கம் கம்மியாக இருந்தது. அந்த வகையில் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. யூடியூப்பில் நிறைய பேருடைய டிமார்ட் ஷாப்பிங் ஹாலோட வீடியோஸ் பார்த்தேன். அதிலிருந்து நிறைய ஐட்டம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. கிளாஸ் வயர் ஐட்டம்ஸ், ஃபைபர் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி நாமளும் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சண்டே போயிருந்தோம். ஸோ எப்போவுமே சண்டேஸில் எங்கேயாவது வெளியே போகிறது வழக்கம். சரி, இன்றைக்கி வந்து சிங்காநல்லூர் தானே பக்கம், எங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். சரி போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போன நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இல்லை. சிங்காநல்லூரில் இருக்கிற டிமார்ட் ஷாப்பிங் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. ஆஸ்பெஸ்டா சீட்டில் ஒரே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் வச்சுருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போன ஐட்டம்ஸ் வந்து நிறைய கிடைக்கல. நான் வந்து கிளாஸ் வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் அடுத்த வேறு யூடியூபர்ஸுடைய டிமார்ட் ஷாப்பிங் ஹாலில் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். கிளாஸ் வேர் ஜார், அப்புறமா கிளாஸ் வேர் பவுல்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். அதெல்லாம் கிளாஸ் வேர் ஐட்டம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்புறமா பேக்கிங்க்கு தேவையான பேக்கிங் நாசில், பைப்பிங் நாசில், கேக் நைஃப், பேக்கிங் ட்ரே, மோல்டு, இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் அங்கே கேட்டப்போ பேக்கிங்க்கு தேவையான இந்த மாதிரி ஐட்டம்ஸ், பாத்திரம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் அங்கே இருந்த பொருட்களை வச்சு எனக்கு தேவையானது, எனக்கு பிடிச்ச பொருட்கள் எடுத்தேன். அப்புறமா எங்க பையன் கூட வந்திருந்தான், அவன் அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் அதெல்லாம் எடுத்தான். Thank you.
நகர அந்த பக்கம் காஃபி ட்ரே வாங்கினேன், 59 ருபீஸ் ப்ரைஸ் இது. அப்புறமா இந்த ஃபைபர் பிளேட், ஓவல் ஷேப் பிளேட் வாங்கினேன், 29 ருபீஸ் இது. இதில் 3 பிளேட்ஸ் நான் எடுத்தேன். அப்புறமா பையன் வாட்டர் பாட்டில் எடுத்தார், இது 19 ருபீஸ் இந்த வாட்டர் பாட்டில். நான்ஸ்டிக் தோசை தவா எடுத்தேன், இது 200 ருபீஸ் இதோட ப்ரைஸு. பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறமா மேக்கப்பு ப்ரெஷ் கிட்டு வாங்கினேன், 5 ப்ரெஷ் இருக்கிறது, 129 ருபீஸ் இதோட ப்ரைஸு. சூப் ஸ்பூன் வாங்கினேன், ஒரு ஸ்பூனோட ப்ரைஸ் வந்து 11 ருபீஸ், நான் 6 பீசஸ் எடுத்தேன். இது டப்பர் வேர் பாக்ஸு, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு பொரியல் இதெல்லாம் கொடுத்து விடுறதுக்காக வாங்கினேன். 3 பாக்ஸோடைய ப்ரைஸு 35 ருபீஸ். ஹேண்ட் ஸ்க்ரப்பர் வாங்கினேன், கிச்சன் கிளீனிங்காக வாங்கினேன் ஹேண்ட் ஸ்க்ரப்பர், இதோட ப்ரைஸ் 35 ருபீஸ். பிஸ்கட் கட்டர் வாங்கினேன், 6 பீசஸ் இருக்குது பிஸ்கட் கட்டரில், இதோட ப்ரைஸ் 39 ருபீஸ். ஹேண்ட் விஸ்க் வாங்கினேன், 21 ருபீஸ் இது. இது சில்வர் லீவ்ஸ், ஸ்வீட் மேலையெல்லாம் ஒட்டக்கூடிய சில்வர் லீவ்ஸ் வாங்கினேன், இதோட ப்ரைஸ் தெரியல. இது சாக்லேட் மோல்டு எடுத்தேன், இது 100 ருபீஸ் நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. அப்புறமா இது சாந்த்லேயர் செய்கிறதுக்காக இது எடுத்திருக்கிறேன். இது சாந்த்லேயர் செய்யும் போது அதோடய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஹிமாலயா லிப் பாம் எடுத்தேன், அப்புறமா காஃபி கப் எடுத்திருக்கிறேன், இதோட ப்ரைஸ் அபவ் 50. நல்லா இருந்துச்சு, டிசைன் நல்லா இருந்துச்சு, காஃபி கப்போட டிசைன்ஸ் நல்லா இருந்தது, அதனால் எடுத்தேன். ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் நான் எடுத்தேன். கிளாஸ் கப் எடுத்தேன், இது ஒரு கப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 ருபீஸ். அதேமாதிரி கிளாஸில் டம்ளர் எடுத்தேன், இதோட ப்ரைஸும் 19 ருபீஸ் தான். இது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன், அதை நான் வீடியோவில் காட்டலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.